கள்ளக்குறிச்சியில் விசுத்தாராயம் அருந்தியதில் 47 பேர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இது தொடர்பான விவாதங்கள் தற்போது தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக 2 நாட்களாக பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக இறந்தவர்களுக்கு நிவாரண நிதி கொடுப்பது சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கிறது போல், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கே வந்து மதுபான கடைகள் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விவாதமும் தற்போது தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இதற்கு பல அரசியல்வாதிகளும் மிக தீவிரமாக வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பாக ஆளுங்கட்சியினருடைய கூட்டணி கட்சிகள் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுமே வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது டாஸ்மாக் நடத்துகிறதே வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற வாதம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு விவாதம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாஸ்மாக் கடைகளுடைய வருவாய் மூலமாக தான் வந்து தமிழக அரசு இயங்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் பல வருடங்களாக வந்து நடந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து அரசுகள் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி அவங்க வந்து மது விளக்கை அமல்படுத்த மாட்டுறாங்க. அதனாலே தான் வந்து அவங்களுக்கு வருவாய் கிடைக்கிறத காரணமாக வச்சு தான் மது விளக்கை அமல்படுத்த மாட்டுறாங்க, டாஸ்மாக் கடைகளை குறைக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையுமே குறிப்பிடுறாரு. அதாவது வருவாய் கிடைக்கிறது மூலமாக தான் அரசு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அவர் மறுக்கிறாரு. அதே போல் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கள்ளச்சாராயம் வந்து அதிகரிச்சிருக்கு, அதை ஒழிக்கிறதுக்காக தான் வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிற கூற்றையுமே வந்து அவர் வந்து மறுக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே அவர் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் டாஸ்மாக் கடைகளுடைய வருவாய் மூலமாக தான் அரசு இயங்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாஸ்மாக் கடைகள் மூலமாக வருவாய் கிடைக்கிறத வந்து மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக வருவாய் கிடைக்கல, இழப்பு தான் வந்து அரசுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறாரு. என்ன இழப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, மனித வள இழப்பு. தொடர்ந்து வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு போகிற வர்ற ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது இதன் மூலமாக மனித வளத்தினுடைய இழப்பு வந்து அதிகரிக்குது அப்படின்னு வந்து குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்படுற சுகாதாரத்துக்கோ அல்லது சிகிச்சைகளுக்கோ வந்து செலவு பண்ணப்படுறது மூலமாக அரசுக்கான நிதியும் வந்து செலவுமே வந்து அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் வந்து குறிப்பிட்றாரு. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடைகள் மூடப்படாததற்கு காரணமே வந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து தொடர்ந்து அதிகரிக்குது அப்படிங்கிறதால இந்த கூற்றையுமே வந்து அவர் மறுக்கிறார். இதற்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு வந்து டாஸ்மாகில் வந்து தொடர்ந்து குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் போதை பழக்கத்திற்கு அதிகமானவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதால அதை மூடிட்டோம் அப்படின்னா அப்படி மூடும்போது தான் வந்து கள்ளச்சாராய உற்பத்தி வந்து அதிகரிக்கும், அதனுடைய விற்பனை அதிகரிக்கும். அதனால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கிறதுக்காக தான் வந்து டாஸ்மாக் நடக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. தொடர்ந்து வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் வந்து மீள முடியாத நிலையில் இருக்கிறதால தான் வந்து டாஸ்மாக் நடத்த வேண்டிய தேவையே இருக்குது. அதனால் கள்ளச்சாராய உற்பத்தியையோ அல்லது கள்ளச்சாராய விற்பனையோ தடுக்கிறதுக்காக வந்து டாஸ்மாக் நடத்தப்படுது அப்படிங்கிற கூற்றை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதே போல் தொடர்ந்து பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து பேசப்பட்டே வருது. இந்த மாநிலத்தை பாருங்கள், அந்த மாநிலத்தை பாருங்கள், குறிப்பாக குஜராத்தை சுட்டி காட்டி தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து குஜராத்தை போல வந்து தமிழ்நாட்டில் மது விளக்கை அமல்படுத்த முடியலை அப்படிங்கிற கேள்விகள் பல வருடங்களாக வைக்கப்படுது. குஜராத்தில் மது விளக்கு அமலில் இருக்குது, ஆனாலுமே வந்து குஜராத்தில் தொடர்ந்து இதே போல் கள்ளச்சாராயம் அருந்தியதன் மூலமாக ஏற்படுற விபத்துகள் உயிரிழப்புகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஏன் அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திருமாவளவன் அவர்கள் சுட்டி காட்டினது போல் அங்கேயுமே வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மீள முடியாத சூழலில் இருக்கிறவங்க கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சுட்டி காட்டப்படுது. ஸோ அதே இங்கேயும் டாஸ்மாக மூணாலோ அல்லது பார்களை மூணாலோ மதுவிலக்கு அமல்படுத்தினாலோ இது போன்ற விஷயங்கள் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கறதால டாஸ்மாக மூட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால அரசுகள் படிப்படியாக குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே கூட அவர் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த மெத்தனால் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து கள்ளச்சாராய உற்பத்திக்கு வந்து மிக முக்கியமான மூலப்பொருளாக இருக்கு. அதை வந்து எங்கெங்கிருந்தெல்லாம் விற்பனை செய்யப்படுது, அதற்கான நெறிமுறைகள் என்ன, ஸோ அதை வந்து கரெக்டாக அரசுகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே அவர் வலியுறுத்தி இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயமா திருமாவளவன் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரும் அல்லது அமைச்சரவையும் வந்து கருத்தில் கொண்டு முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் போதைக்கு அடிமையானவர்களை வந்து போதைக்கு அடிமையிலேருந்து மீட்டெடுக்கிறதான் வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதற்கு தேவையான பிரச்சாரங்கள்,
விழிப்புணர்வுகளை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க முடியும். அதற்கான ஒரு ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஆனால் அதை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறது மூலமாக தான் வந்து மதுவிலக்கு அமல்படுத்த முடியும். அதனால் மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் அரசு வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து வலியுறுத்தியிருக்காரு.